அதிகமான சமய நடவடிக்கைகள் ஏதுமின்றி ஈப்போ கல்லுமலை சுப்பிரமணியர் ஆலயத்தில் தைப்பூசம் மிதமான அளவில் கொண்டாடப்படும் என்று இரண்டு தினங்களுக்கு முன்னதாக கூறிய அவ்வாலயத்தின் நிர்வாகம் இவ்வாண்டு தைப்பூசத்திற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இன்று அறிவித்திருக்கிறது. கோவிட் பரவலின் சீற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் வேளையில் ஒன்று கூடல் நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ளுமாறு அரசாங்கத்தின் வலியுறுத்தலுக்கு ஏற்ப இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் தலைவர் எம் விவேகானந்தா தெரிவித்திருக்கிறார். இம்முறை நடைபெறவிருந்த தைப்பூச விழாவில் காவடிகள், முடிக்காணிக்கை, பால்குடம் உள்ளிட்ட நேர்த்தி கடன்களோடு வியாபாரத்திற்கும் அன்னதானம் வழங்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்ததாக முன்னமே தாம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததாக அவர் கூறினார். ஆனால் ஒன்று கூடல் நிகழ்வுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நேற்று போலீசாரிடமிருந்து பெற்ற அறிக்கையை தொடர்ந்து ஆலய நிர்வாகம் தைப்பூசத்தை முற்றாக ரத்து செய்வதாக விவேகானந்தா தெரிவித்தார். வருகிற தைப்பூசம் வந்து இப்போ நடைபெறாதுன்னு தேவஸ்தானம் முடிவு எடுத்துள்ளது. ஓகே, நோ தைப்பூசம், தைப்பூசம் எந்த விதமான செலிப்ரேஷனும் கிடையாது. ஓகே, அது அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் அங்கே பிரதேஷம் அதுக்கு இது எல்லாம் நிப்பாட்டிட்டோம். இன்றைக்கு தைப்பூசமும் தைப்பூச கொண்டாட்டமும் கிடையாது. பால்குடம் எல்லாம் வருகிற திங்கட்கிழமை முதல் இப்போ கல்லுமலை சுப்பிரமணியர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் என்றாலும் இவ்வாண்டு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பக்தர்கள் அனைவரும் வீட்டிலேயே வழிபட்டுக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார்.